துலக ஒலிபரப்பு கூட்டு தாபனம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. எம் தமிழ் உறவுகளே வணக்கம். 1997 ஜூன் 9, 24 ஆண்டுகள் கடந்து நாங்கள் நகர்ந்தல்ல, ஒரு சில காலங்கள் நாங்கள் இந்த ஊடகத்தை இழுத்து சென்றிருக்கின்றோம். இப்பொழுது இது ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய எங்கள் எல்லோருடைய மரியாதைக்குரிய கந்தையா பாஸ்கரன் அவர்களுடைய கரங்களால் ஐபிசி தமிழ் ஏந்தப்பட்டிருக்கின்றது. அவர் அதனை ஏந்தி வைத்திருப்பதால் இன்று உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்கள் உள்ளங்களில் ஐபிசி தமிழ் நிலை பெற்றிருக்கின்றது. ஐபிசி தமிழ் 1997 ஜூன் 9 ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல், அந்த தேவை இருந்ததன் காரணமாகவே ஒலி ஊடகம் ஆரம்பமானது. அதனை என்னென்ன விதமாக நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற திட்டமிடல் உடன் மரியாதைக்குரிய ஏசி தாசிசிஎஸ் அவர்கள் இதனை ஆரம்பித்தார். அவரே ஐபிசி தமிழின் நிறுவனராக போற்றப்படுகின்றார். அவருக்கு பின்னால் சிவரஞ்சித் அவர்களும் ஒரு மிக நீண்ட காலம் ஐபிசி தமிழை நெறிப்படுத்தியவர். அவரையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. பின்னரான காலம் ரமணன் அவர்களும் இதனை நிர்வகித்தார். அதனை அடுத்தே கரண் என்று நாங்கள் எல்லோரும் அன்பாக அழைக்கின்ற கந்தையா பாஸ்கரன் அவர்களின் கரங்களுக்கு ஐபிசி தமிழ் வந்திருக்கின்றது. நாங்கள் அவரிடத்தில் பணியாற்றுகின்ற இந்த காலகட்டம் என்பது ஒரு 6 ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஒலி ஊடகம் ஒளி ஊடகமாகவும் விருத்தி அடைந்திருக்கின்றது. ஒலி ஒளியாக ஐபிசி தமிழை பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளே, நாங்கள் இந்த நாளில் மகிழ்வோடு இருந்தாலும் கூட இந்த மகிழ்ச்சிக்குள் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக செய்தித்துறையை எடுத்துக்கொண்டால் அந்த செய்தித்துறையிலே பணியாற்றியவர்கள் சிலரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த காலகட்டத்திலேயே இப்பொழுதும் ஐபிசி தமிழ் என்று சொல்கின்ற பொழுது எழுந்து நின்று அந்த ஊடகத்திற்காக பேசக்கூடிய ஒருவர், அந்த ஊடகம் பற்றி பேசக்கூடிய ஒருவர், அந்த ஊடகத்திலே அவர் ஆற்றிய பணிகள் தொடர்பாக விவரிக்கக்கூடிய ஒருவர், பல்வேறு விடயங்களை நினைவாக வைத்து அவ்வப்பொழுது பகிர்ந்து வருகின்ற எங்கள் அன்றைய வன்னி செய்தியாளர், தற்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டிலே அவர் வாழ்ந்து வருகின்றார். உங்கள் எல்லோருக்கும் குரல் வழியாக அன்று அறிமுகமான கனகரவி அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் கனகரவி அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. இந்த 24 நாங்கள் பல விடயங்கள் பேசியிருக்கின்றோம், பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஊடகத்துறையில் ஐபிசி தமிழ் என்கின்ற இந்த உறவு பாலம் எங்களுடைய தமிழ் உறவுகளோடு தன்னுடைய உறவை ஆரம்பித்து 24 ஆண்டுகளை கடந்து செல்கின்றது என்றால் இது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல, ஒரு சாதாரணமான விடயமும் அல்ல. உங்களுடைய கருத்து? உண்மைதான். நீங்கள் அந்த 97 காலப்பதியை நினைவூட்டுகின்ற போது பல விடயங்கள், அந்த ஆரம்ப காலத்திலேயே பல விடயங்கள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நான் ஒரு உண்மையை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். இந்த வானொலி ஆரம்பிப்பதற்கு முன்னரே இங்கிரு லண்டனில் இருந்து மதிப்புக்குரிய மாஸ்டர் தாசிசிஎஸ் அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டார். அந்த தொடர்பு ஏற்படுவதற்கான காரணம் வந்து ஒரு இலக்கியத்துறை ஊடாக நட்பை ஏற்படுத்தி கொண்டவரான கலாநிதி நடேச ரவீந்திரன் தான். அவர்தான் எனக்கு அந்த தகவலை முதலில் எனக்கு தந்து கொழும்புக்கு போய் ஒரு நேர்முகத்தில் கலந்து கொள்ள வைத்தவர். அப்படி ஏற்பட்ட தொடர்பின் அடுத்த விளைவாக அடுத்த அவரும் கலை உலகத்துக்குள்ளாலும் தெரியக்கூடியவராக வருகின்றார். அதே நேரத்தில் கொழும்பிலிருந்து பணியாற்றி கொண்டிருந்த சோனா தேவராஜா அவர்களுடைய துணைவியார் கலாக்கா கொழும்பில் பொறுப்பேற்கிறார். எனவே அந்த பொறுப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி அதுக்கு முதல்ல இங்கே என்ன மாதிரி நிகழ்ச்சிகளை செய்ய போகின்றோம் என்பதெல்லாம்
எங்களுக்கு தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்து நாங்கள் சம்மதித்து வேலையை ஆரம்பிக்கின்றோம். என்னை ஒரு நேர்முகம் கண்டார் தாசிசீஸ் அவர்களும். அந்த நேரம் ஒரு 40 நிமிடம் தொலைபேசியில் பேசி பின்னர் நீ ஓகே எங்களுக்கு எல்லாம் சரி, 9ஆம் தேதியிலிருந்து நீர் வேலையை செய்யலாம். என்ன பெரிய சந்தோஷம். இரண்டாவது அங்கே அன்று இங்கொன்றுமாக எழுதி கொண்டிருந்த எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பணி கிடைப்பதாக நினைத்து கொண்டு அவர்களை வருகின்றேன். வந்த பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒரு நெருப்பாட்டுக்குள் இருந்து வேலை செய்வது போலதான் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் நாங்கள் அந்த ஊடகத்தை தொடங்கிய அந்த காலப்பகுதியிலேயே ஜேசி குரு சண்டை தொடங்கி 1 மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. எனவே அந்த சண்டைக்குள் இருந்து அந்த சண்டை தொடங்கப்பட்ட அந்த ஆரம்ப இடத்தின் எல்லையோரமாகவே நான் நின்று கொண்டு அந்த செய்திகளோடும் மக்களுடைய பாதிப்புகளை எல்லாம் வழியிலே சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதற்காக மினக்கட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு விடயம் சொல்ல வேண்டும். இப்பொழுது அந்த நண்பர் லண்டனில் தான் இருக்கின்றார், வசந்தர். அவர் ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார் எங்களுடைய ஊரில். தொலைபேசி வசதி எல்லாம் அந்த நேரத்திலே நாங்கள் நினைப்பது போல இல்லை. அந்த தனியார் தொலைத்தொடர்பு நிலையத்துக்குத்தான் நான் வந்து செய்தி தரவன். அதுவும் எப்படி என்று சொன்னால், இங்கே லண்டன் ஐரோப்பிய நேரத்துக்கு அமைவாக சில செய்திகளை தர வேண்டும், இறுதி நேரம் எடுப்பார்கள், பதிவு செய்வார்கள். எங்களுடைய நேரம் 1 மணிக்குத்தான், அது அதிகாலை 1 மணிக்குத்தான் நீங்கள் எல்லாரும் தொடர்பு கொள்வீங்க. அந்த நேரம் காத்திருந்து செய்தி தந்து விட்டு போக வேண்டும். அந்த இரவு நேரத்திலே பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த அவர் வசந்தன் கூட இங்கே எழுதியிருப்பார், நினைவுபடுத்தியிருப்பார் நினைக்கின்றேன். ஒரு நாள் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு இருந்து ஒரு 50 மீட்டருக்குள் ஒரு பெரிய துப்பாக்கி ஜமர் நடக்கும். இப்ப நினைத்தாலும் தலை விரைக்குது. என்று சொன்னால், நாங்கள் வீட்டில இருந்து நீண்ட தூரத்துக்கு அப்பால் அந்த இடத்துல இருந்து வந்து செய்தி தந்துருக்கோம். வீட்டை போக வேணும், கடையில எனக்கா கடை திறந்து வச்சிருக்காரு, அவர் கடைக்காரர், அவர் பெற்றோர் பதறுவார்கள், அவர் நகரத்துக்கு போகணும். அப்படியான சம்பவங்களுக்குள்ள இருந்தெல்லாம் செய்திகளை தந்தோம். நான் நினைக்கின்றேன் ஒரு சில ஊடகவியலாளர்கள்லாம் அந்த இடத்துல இருந்து பணியாற்றி கொண்டார்கள். அந்த நேரத்திலே வவுனியா மாவட்டத்தை பொறுத்தளவில் எங்களுடைய மூத்த ஊடகவியலாளரான பி மாணிக்கவாசகம், மற்றது தம்பு விவேகராசா, நான் ஆகிய 3 பேரும் தான் நாங்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் அந்த இடத்திலேருந்து பணியாற்றி கொண்டிருக்கோம். அதுக்கு பிறகுதான் பலரும் வந்தார்கள். என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஒரு விடுவிக்கப்பட்ட பிரதேசம் என்றாலும் என்ன நடந்தால் யார் பொறுப்பென்று சொல்ல முடியாத ஒரு நிலத்திலிருந்து பணியாற்றியது. இன்று நினைக்கின்ற போது நாங்கள் ஏதோ ஒரு சின்ன சிறிய வேலையை செய்திருக்கின்றோம். இந்த உலகத்துக்கு எங்களுடைய மக்கள் சம்பந்தமான விஷயத்தை அளவுக்கு எங்களால் முடிந்த அளவு தந்திருக்கின்றோம் என்ற ஒரு திருப்தியை நான் காணுகின்றேன். அது உங்களுடைய குரல்கள் எல்லாரும் எனக்கு நினைவிருக்கிறார்கள். கலையகத்தில் இருந்து பேசும் எவருடைய குரலும் என்றைக்கும் எங்களை மனநோக செய்ததில்லை. நாங்கள் அவர்களோடு அதுவும் எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருந்தது. எஸ் கே ராஜனும் தான், இனியவர்களும் பேரை கூறப்பட்டால் அது நீண்ட பட்டியல் தானே, எல்லோரும் பேசுவார்கள். ஏன் மாஸ்டரோட எங்களோடு பேசுகின்ற போது நான் அவரை நேரடியாக கதை கேட்க, நாங்கள் மாஸ்டர் அது என்று கதைக்கிறே இல்லை, நாங்கள் சண்டையும் பிடிப்போம். மிகுந்த அன்பு கொண்டுதான் என்னோட உரையாடி முடிப்பார். சில நேரம் அவரே வந்து என்னை நேர்காணல் செய்வார். அப்படியெல்லாம் நடந்தால் அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்கள் கேட்கின்ற போது நான் நேரத்தை கூடுதலாக எடுத்து பேசுகின்றேனோ எனக்கு தெரியவில்லை. நீங்கள் மாஸ்டர் என்று குறிப்பிட்டீர்கள், உண்மை. இந்த ஊடக துறையிலே ஒரு ஜாம்பவான். 1997-80 ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்திலே ஒரு ஒலி ஊடகத்தினுடைய தேவை தமிழ் மக்களுக்கு இருந்தது. அந்த தேவையை உணர்ந்து ஆரம்பமானதுதான் ஐபிசி தமிழ். ஏசி தாசிசஸ் அவர்கள் உங்களை செவ்வி காண்கின்ற பொழுது பல சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவர் அந்த செவ்வியை முடிக்கின்ற பொழுது பத்திரமாக இருங்கள் என்று கூறுவார். அது ஒரு சாதாரண வார்த்தை பிரயோகம் அல்ல. அன்று இருந்த சூழல்,
அதாவது நீங்கள் சற்று முன்னர் விளக்கினீர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக அங்கே சமர் நடக்கின்றது. அந்த சமரை அந்த ஒலிகளோடெல்லாம் நீங்கள் குண்டு சத்தங்களோடு நீங்கள் செய்திகளை பதிவு செய்து தந்திருக்கின்றீர்கள், பதிவாக்கி இருக்கின்றீர்கள். அதாவது தொலைபேசியில் நீங்கள் செய்திகளை வழங்குகின்ற பொழுதே அந்த குண்டு சத்தங்களும் இணைந்து இங்கே செய்திகளாக ஒலிபரப்பாகும். அப்படியெல்லாம் செயல்பட்ட நீங்கள், இதெல்லாம் வரலாற்றில் மிக மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டிய விடயங்கள். ஐபிசி தமிழ் என்பது சாதாரணமாக தன்னுடைய பணியை ஆரம்பிக்க இல்லை, சாதாரணமாக தன்னுடைய பணியை தொடரவில்லை. இதற்குள் பலர், அதாவது நீங்கள் கூறினீர்கள், உங்களுக்கு பின்னால் வந்த பலர் இருக்கின்றார்கள், நாங்கள் இந்த துறையிலே பலரை இழந்தும் இருக்கின்றோம், அவர்கள் எல்லாம் உங்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள். எனக்கு ஒரு விடயம் மறக்க முடியாத விடயமாக இப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. எங்களுடைய மட்டக்களப்பு செய்தியாளர் ஐ நடேசன் அவர்களுடைய சிதைக்கு தீ மூட்டுகின்ற பொழுது நீங்கள் அங்கிருந்து நேரடியாக தகவல்களை வழங்கி கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது கூறினீர்கள், இன்று நடேசன், நாளை நானாகவும் இருக்கலாம் என்று கூறினீர்கள். மறக்க முடியவில்லை கனகரவி. நீங்கள் நினைவுபடுத்துகின்ற போது உண்மையில் நண்பர் நிமல்ராஜன் வந்து மிக கோரமாக கொல்லப்பட்டார். அவருடைய குடும்பத்தவர்களுக்கு முன்னிலையில், பெற்றவர்கள் துணைவியார் பிள்ளைகள் முன்னிலையில் மிக கோரமாக கொல்லப்பட்டார். எங்களுக்கு வேதனையாக இருந்தது. உண்மையில் அவர் அன்றைய செய்தி கூட வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயம்தான். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தென்மராட்சிக்குள்ளே என்ற அந்த செய்தி, அடுத்தப்புறம் வடமராட்சி கிழக்கில் MI 24 ஒன்று சுட்டுவீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திகளை கூறிய அவர்கள் குறுகிய நேரத்துக்குள்ளேயே கொல்லப்படுகிறார். இதுதான் ஜால்குடா நாட்டுக்குள் நடந்த பெரும் அவலம், ஒரு பத்திரிகை துறை பத்திரிகையாளர் மீதான நடவடிக்கை. அடுத்தது நடேசனுடைய கொலையும் மிக மோசமானது. நடேசன் எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த மக்களுக்காக வேலை செய்த ஒரு மனிதர், ஒரு ஊடகத்துறையை தன்னுடைய ஒரு பெரிய ஒரு நெருங்கின உறவினர்களை பார்க்க பெருமதியாக நினைத்து கொண்டுதான் அதில் பணியாற்றியார் நடேசன். இன்று நடேசனுடைய உயிரும் இல்லை என்ற எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடுத்ததாக சிவராமையும் நாங்கள் இதற்குள்ளே ஐபிசி என்கின்ற போது சிவராமையும் நினைக்க வேண்டும். சிவராம் வந்து இங்கே லண்டனில் வந்து கலையகத்தில் இருந்து கூட என்னை திருத்தி இருக்கின்றார். நான் சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டால் என்னடாப்பா இப்படி பிள்ளை விடுறான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த குரல்ல தடைக்குள்ள எந்த சொற்கள் எங்களுடைய நாக்கை தடக்கும் என்று அந்த சொற்களை சில நேரம் சொல்லுகின்ற போது எங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டால் அதை கூட திருத்துவார். என்னன்னு சொன்னால் சிவராம் மிக பொறுமையாக ஆறுதலாகத்தான் அவர் எந்த நேர்காணலையும் கொடுப்பார். அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் வேகமாக பேசுவோம். அப்ப அந்த வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவுபடுத்துவதாக சிவராம் இன்றைக்கும் என்னுடைய மனதில் இருக்கின்றார். அதே நேரத்தில் எனக்கு கனகரவி என்று பெயர் வைத்தவர் மதிப்புக்குரிய தாசிசியஸ் அவர்கள், 97 அந்த நேரம் கூட எனக்கு அவருக்கு இடையில ஒரு முரண்பாடு வந்தது. பிறகு அவர் சொன்னார், என்ன எந்த பேரை மாத்துறீங்கன்ற, இல்லடா அப்பா, கனகரட்னம் உன்னுடைய அப்பாட பேர், அதுல இருந்து கனக ரவீந்திரன் உன்னுடைய பேர், அதுல ரவி ரெண்டையும் சேர்த்து தான் தந்திருக்கு, ஒன்று நான் உனக்கு மோசம் விளைவிக்க இல்லைன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் ஏற்றுக்கொண்டு ஏனையவர்களும் அதே மாதிரி பெயர் மாற்றப்பட்டிருக்கின்ற செய்தியை சொன்னார். ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் நேரடியாக வேலை செய்திருந்தார்கள். என்னை பொறுத்தவரை இந்த ஆனால் கனகரவி என்று உச்சரிக்க மாட்டார் சிவராம். சிவராம் கனெக்ஸ் என்னடாப்பா அண்டு நான் ஒரு நாள் 1.25 என்று சொல்லிவிட்டேன். அது ஒரு மகா தவறான ஒரு விடயம். அப்ப 1.25 அல்ல, 1.25. அப்ப எனக்கு தெரியாமல் சொல்லி நான் இப்பொழுது அதை சமாதானப்படுத்துவதில் நோக்கம். அப்படியான பிள்ளைகளை கூட கூர்ந்து கவனித்து திருத்தக்கூடியவராக எனக்கு தெரிந்தவர் சிவராம். சிவராமனுடைய இழப்பு நெஞ்சுக்குள் பெரிய இடி விழுந்ததாக இருந்தது. சொல்லுவார், கவனமாயிரடாப்பா, நீ எங்கேயும் இடம் மாறியுது என்று எங்களை சொல்லுவார். நாங்க எப்போன்னு ஒரு பத்திரிகை துறையில வேலை செய்யறோம், அப்படியா இருந்து வேலை செய்யணும் உண்டு. ஓமடாப்பா, உண்மையை வழியை சொல்றவனால விடமாட்டாங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க மோசமா இருக்குது என்று சுத்தி வேற நடக்கிற சம்பவங்களை சொல்லி, அப்ப நம்ம நீங்கள் இருக்கிறீங்களே என்று கேட்க, அவர் அந்த நேரம் அமெரிக்காவில் போய் வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த நேரம் 5 வருட விசா இருந்தது அவருக்கு அமெரிக்காவுக்கு. அப்ப போலாமே என்ன என்று கேட்க, நான் இங்கதான் இருப்பேன், என்னை தரவையில தான் தாக்கவனும், நான் இங்கதான் இருப்பேன், இந்த மக்களுக்காக வாழ்றேன்னு முடிவெடுத்துட்டேன்,
நான் என்னுடைய ஆயுதம் எழுதுவோல் அதான் கையில இருக்கு. நான் இப்ப ஒரு பிஸ்டல் ஒன்றும் வச்சிருக்கேன்ல, இங்கதான் இருப்பேன். அது சில நேரம் வேறு ஆட்களுக்கு விமர்சனமாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு எங்களுக்கும் சொல்லக்கூடாத ஒரு அவருடைய உயர்ந்த சிந்தனை அவருடைய மனதில் இருந்திருக்கின்றது. என்னுடைய உயிரையும் தருகின்றேன் என்பதாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். அவருடைய கொலை, இந்த கொலையழுகு இன்னும் நிறைய பட்டியலிடலாம். இந்த கொலையழுகெல்லாம் எந்த விசாரணை நடக்கவில்லை. நாங்கள் இத்தனை 24 ஆண்டுகள் கடந்து இன்றும் நாங்கள் ஒரு ஊடகத்துறையை பற்றி நினைக்கின்ற போது இவர்களையெல்லாம் மறந்துவிட முடியாத அளவுக்கு தான் இயல்பாகவே அதை வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மை கனகரவி அவர்களே, 24 ஆண்டுகள் கடந்து வந்துவிட்டோம் என்று நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களிடம் இருந்து விடைபெற்றவர்களின் முகங்கள் தெரிகின்றன. செய்தித்துறையிலே அந்த முகங்களை நீங்கள் இன்றைய நாளில் நினைவுபடுத்தி இருக்கின்றீர்கள். இன்னும் பலரை பற்றி நாங்கள் பேச வேண்டும். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் கூறியது போல இதனை ஒரு தொடர் பதிவாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதனை நிச்சயமாக நாங்கள் ஆற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த 24வது ஆண்டை நிறைவு செய்கின்ற ஐபிசி தமிழுக்கு உங்களுடைய வாழ்த்து எவ்வாறு அமையப் போகின்றது? தமிழ் ஊடகத்துறையில் ஒரு பிரம்மாண்டமான ஊடகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இதை பொறுப்பேற்றவருக்கு இருந்தது. அதை நான் எந்த நன்மை கருதியும் இதை சொல்லவில்லை. நான் என்னுடைய மனதில் பட்டதை சொல்கின்றேன், அதை நான் மதிக்கின்றேன். எனவே அதற்குள் இன்னும் நல்ல விடயங்களை சேர்த்து தொடர்ந்து இயங்குவதற்கான இது ஒரு பெரிய உற்பத்தி செலவுகளை கொண்டுதான் செய்ய முடியும். ஊடகத்துறை என்பது சும்மா பச்சை தண்ணியில அரைஞ்சுடையலாம். எனவே பின்புறத்திலே அது தேவை. அதற்குள் அப்படி பணத்தை போட்டு செய்கின்ற போது அந்த அதற்கான ஆதரவு ஒத்துழைப்பு என்பது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு விளங்கும். ஆகவே இதை தொடர்ந்தும் நல்ல முறையில் செய்ய வேண்டிய பொறுப்பை அவர்கள் கலந்துரையாடி நம் சிறப்பாக செய்ய வேண்டும். அந்த பேர் என்னுடைய நெஞ்சிற்குள் உலாவிக்கொண்டே இருக்கின்றது. வன்னியிலிருந்து அனைத்துலக ஒலிபரப்பு கூட்ட தாபனம் தமிழ் ஐபிசிக்காக கனகரவி என்று முடிக்கும் அந்த சொல் இன்றும் என்னிடம் இருக்கின்றது. அந்த சொல்லை தாங்கி நிற்கும் நீங்கள் இன்னும் நல்ல பணியை செய்ய வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சத்தில் எந்த குறைந்த எண்ணமும் அல்லாமல் மேம்பட்ட எண்ணத்தோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி கனகரவி அவர்களே, மீண்டும் சந்திப்போம். எஸ் கே ராஜன் அவர்களே உங்களுக்கும், அன்புறவர்களே உங்களுக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி.